தொடர்வது விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பிரம்மதேசம் ஊராட்சியில் மினி கிளினிக்கை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன், சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜாகிருஷ்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பவானி பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளான தோணி மடுவு மணியாச்சி பள்ளம் திட்டத்திற்கான அனுமதி மத்திய அரசிடம் கிடைக்கவில்லை என்றால் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தின் மூலம் பவானி அந்தியூர் பகுதியில் உள்ள ஏரிகள் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரப்பப்படும் என்று கூறினார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிக்கு வருகை தருவது மாணவர்களுக்கு கட்டாயம் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பில் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலத்தில் கலந்து கொண்டு அதிக லாபத்திற்கு விற்று பயன்பெறுவது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து செம்பனார் கோயில், கீழமாத்தூர், நெடுவாசல், இளம்பூர், உத்தரங்குடி, எடுத்துக்கட்டி, விசலூர், திருவிளையாட்டம், நல்லாடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டது. செம்பனார் கோயில் அரசு வேளாண்மை மற்றும் வேளாண் வணிகத்துறை இதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்போது சஞ்சீப் பானர்ஜி கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள ஏ பி சாஹின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான கொலிஜியம் சஞ்சீப் பானர்ஜியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்திருந்தது. சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கத்தில் தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் திட்ட அலுவலர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. அதற்கான விண்ணப்ப படிவத்தை www.tn.gov.in/job-opportunities என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் 8ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலைத் துறைகளின் மரபு வழி மற்றும் நவீன பாணி கலைப்பிரிவுகளில் புகழ்பெற்ற அரிய சாதனை புரிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கலைச்செம்மல் விருது தொகையினை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. அத்துடன் விருதாளர்களின் எண்ணிக்கை 2லிருந்து 6ஆக உயர்த்தியும் மாநில அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.